ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ஸ்கொயர். இந்த வீடியோவில் நம்ம 2013 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஜக் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ படத்தோட இந்த ஸ்டார்டிங் சீன்ல கார்ட்டூன்ல காட்டுற மாதிரி ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அதுல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியாம போகுது. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற டவாயின் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே பக்கத்துல ஒரு குழி இருக்கு, அந்த குழியில இருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்து ஒரு உருவத்தை செய்யறாங்க. அந்த உருவத்தை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த உருவம் அந்த ஊர்ல இருக்கிற யார போல இருக்கு அவங்களை கூட்டிட்டு வந்து அந்த குழிக்கு பக்கத்துல வச்சு பலி கொடுக்கறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. சோ அந்த குழி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை காப்பாத்தவும் செய்யுது, ஒருத்தவங்களை அழிக்கவும் செய்யுது. அது எப்படி சூஸ் பண்றது அப்படின்றது அந்த குழிக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நம்ம மூவிக்குள்ள போயிடலாம். இப்ப படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ வேக வேகமா ஒரு காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பின்னாடியே ஒருத்தவன் அவளை தொடர்த்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருமே அங்க இருக்கிற அந்த குழி பக்கத்திலேயே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. இதே டைம்ல அந்த டவாய் அதாவது அந்த குழியில இருந்து மண் எடுத்து அந்த பானையை செய்யக்கூடிய அந்த ஆள் என்ன பண்றாருன்னா மண் எடுத்துட்டு போயிட்டு அவருக்கு தோன்ற உருவத்தை செய்யறாரு. ஆனா இவருக்கு தெரியாது நாம இந்த ஊர்ல இருக்கிற இந்த ஆளோட ஃபேஸ தான் நம்ம பானையில செய்ய போறோம் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. அந்த குழியில இருக்கிற அமானுஷ சக்தி அவருக்கு ஒரு பவரை கொடுத்து அந்த பானையை செய்ய வைக்கும். அந்த எண்ட்ல தான் தெரியும் அவருக்கு தான் இவருடைய உருவத்தை தான் செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோ அங்க கூட இருக்கிற பையனும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கசமசா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா இவர் அந்த பானையை செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் அவருடைய அண்ணன் கூட தான் கொஞ்சம் அவ தப்பா இருந்திருக்கா அப்படிங்கிற விஷயம். ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே அவளுக்கு ஒரு குண்டா ஒரு பையனை காமிச்சு இவனை தான் உனக்கு நிச்சயம் பண்ணிருக்கோம், இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஊரோட வழக்கம் எப்படின்னா ஒரு பத்திரம் மாதிரி பண்ணி அதுல இவங்களுக்கு மியூச்சுவலா ஒரு பாண்ட் மாதிரி போட்டு இவங்களுடைய விரலை அறுத்து அந்த ரத்தத்தை அதுல தடவிதான் இவங்க அந்த நிச்சயதார்த்தம் பண்ணிப்பாங்க. இப்படிதான் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பையனுக்கும் அந்த நிச்சயதார்த்தம் நடந்து முடியுது. இப்போ நம்ம ஹீரோயின் வேக வேகமா அங்கிருந்து அந்த தவாய் அதாவது அந்த பானையெல்லாம் செய்யற அந்த ஆளோட ரூம்குள்ள வந்து ஒரு சிகப்பு கலர்ல இருக்கிற பெயிண்ட் எடுத்து அவளுடைய இன்னர்ல பூசிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த ஆத்துல கை கழுவுறதுக்காக போறா. அங்க ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்து போயிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த விஷயத்த பண்ணா அப்படிங்கிற விஷயம் தெரியல. இவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா நம்ம ஹீரோயினுக்கு இந்த விர்ஜினிட்டி டெஸ்ட் பண்றாங்க. அதாவது அந்த ஊரோட வழக்கம் என்னன்னா ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறன்னா அவ ஒழுக்கமா கன்னி பொண்ணா இருக்காளா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. சோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை செக் பண்ணும் போது இவளுக்கு பீரியட்ஸ் வந்த மாதிரி பாக்குறாங்க. சோ இதனாலதான் அவன் அந்த ரெட் கலர்ல இருக்கிற பெயிண்ட் எடுத்து இவளுடைய இன்னர்ல வச்சிருந்தா. இதை பார்த்துதான் அவங்க அம்மா ஓகே தன்னுடைய பொண்ணு கெட்டு போகல கன்னி போனதா இருக்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா அந்த ஃபர்னஸ்ல இப்போ யாரோட உருவத்தை செய்ய போறோமோ அவங்களுடைய உருவத்தை வந்து இந்த தவா என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு ஜக்ல போட்டு அந்த ஃபர்னஸ்குள்ள வச்சிருப்பாரு. அது எரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த உருவம் யாருதுன்னு நமக்கு தெரியும். நம்ம ஹீரோயின் அடுத்து யார பலி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த பொம்மையை எடுத்து பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயினோட உருவமே அதுல வந்திருக்கு. இவ பயந்து போயிடுறா தன்னை எங்க போயிட்டு அந்த குழிக்கிட்ட வச்சு கொண்டுட போறாங்க அப்படிங்கறதுக்காக அந்த ஜக் ஃபேஸ் அதாவது அந்த பானையில செஞ்சு அந்த உருவத்தை கொண்டு போயிட்டு ஒரு குழியில நோண்டி பக்கத்துல புதைச்சு வச்சிடறா. கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும். சோ அதை கொண்டாடுறதுக்காக ஒரு பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணி அங்க வச்சு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டி முடிஞ்ச இடத்துல இருந்த சாப்பாட்டெல்லாம் அவங்க தாத்தாவுக்கு எடுத்துமே கொடுக்கறதுக்காக போறா. ஏன்னா அவங்க தாத்தாவால நடந்து வர முடியாது, அவர் வீட்டுக்குள்ளேயே தான் நோய்வாய்ப்பட்டு அடைஞ்சிருப்பாரு. சோ அதனால அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறா. சாப்பாடு எல்லாம் கொடுத்து முடிச்சதும் நம்ம ஹீரோயின் அவங்க தாத்தா கிட்ட நான் பண்ண தப்புக்கு அடுத்துதான் நான் தான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கவே கண் கலக்கி அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவும் சேர்ந்து இந்த டவுனுக்கு மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம ஹீரோயின் முத வேலையா அந்த சூப்பர் மார்க்கெட்ல இந்த பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் வாங்குறா. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நான் கர்ப்பமா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக பண்றா. அப்படி பண்ணும்போது அந்த ரிசல்ட் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கவே தகச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோயினை கட்டிக்க போறவருடைய தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஆத்துல துணி துவைக்கிறதுக்காக போறாங்க. அங்க ஹீரோயின் துணி துவைச்சிட்டு காய வைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போவா. அங்க போன உடனே நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி ஒரு கருப்பான ஒரு உருவம் ஒரு இல்யூஷன் சொல்லலாம். அது வந்து அடுத்த பாலியாடு நீதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இல்யூஷன் வருது. என்னன்னா பக்கத்துல இருக்க அந்த கசின் லேடிய ஏதோ ஒரு உருவம் அடிச்சு கொன்னு அங்கவே பிச்சு போடுற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு இல்யூஷன் வந்து அங்கவே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. கண்முழிச்சு பாக்குறா அவங்க அம்மா எல்லாருமே வந்து பார்க்கும்போது அந்த கசின் லேடி அங்கவே கை தனியா கால் தனியா அப்படி பிச்சு போட்டு அவளை அங்கவே கொன்னு போட்டுடுது. உடனே அங்கிருந்த சங்கெல்லாம் ஊதி இருக்கிற எல்லாருமே அந்த காட்டுக்கு கூப்பிடுறாங்க அவங்க அம்மா. இப்போ இதே சைடு அந்த தவாயை காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா எங்கடா நம்ம செஞ்சு வச்ச அந்த ஜக் ஃபேஸை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முதின் தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த ஜக் ஃபேஸ் காணவே இல்லை. இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே அந்த தவாய் கிட்ட நீ அந்த ஜக் ஃபேஸை செஞ்சியா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. தவாயும் பயந்து போயிட்டு நான் செஞ்சேன் ஆனா அந்த குழி எனக்கு எந்த ஒரு ஃபேஸையும் ரெகனைஸ் பண்ணி சொல்லலை, அதனால நானும் எந்த ஜக் ஃபேஸையுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லிடுறான். அங்கிருந்து போன தவாய் வீட்டுக்கு
குழிக்குள்ள போயிட்டு அந்த ஜக் ஃபேஸ் எங்க தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தியும் தேடி பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அந்த குழி ஒரு இல்யூஷன் மாதிரி தான் வரும். அதுகிட்ட ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த ஜக் ஃபேஸ் இருக்கிற இடத்த நீ காட்டுறியா இல்ல நானே என்னை குத்திக்கிட்டு செத்துட்டோமா அப்படின்ற மாதிரி அதை போட்டு மிரட்டுறான். பட் அது எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணல. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறா. அங்க போயிட்டு தவாய் கிட்ட நீ எனக்காக தானே போய் சொன்ன அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கி நம்ம தவாய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ என்ன பாவம் பண்ண எல்லாமே விதிப்படி நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தவாயும் சொல்லிடுறான். சரின்னு நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தி பார்த்துட்டு பக்கத்துல இருந்த இன்னொரு ஜக் ஃபேஸ் எடுத்து பாக்குறா. ஒரு குழந்தையோட உருவம் அதுல இருக்கு. அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோயின் இது என்ன ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்பதான் அந்த தவாய் சொல்றான் இந்த ஃபேஸும் எனக்கு ரெகனைஸ் பண்ணி சொன்ன ஃபேஸ் தான். நான் இதை ரெடி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு சின்ன அதாவது கருவில் இருக்கிற ஒரு குழந்தையோட உருவம். இப்படிப்பட்ட ஒரு உருவம் நம்ம ஊர்ல எங்கேயுமே கிடையாது. யாருமே பிரெக்னண்டா கூட இல்லையே அப்படின்றதுனால தான் அதை மறைச்சு வச்சுட்டேன். இது தெரியாம வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஒதுக்கி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி தவாய் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது ஏன்னா இப்ப அவ பிரெக்னண்டா இருக்கா. இந்த குழி இப்ப காவு கேட்கறது நம்ம ஹீரோயினோட குழந்தை தான் அப்படிங்கறத இவ நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டா. சரின்னு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அவளுடைய வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா நீ எங்க போயிட்டு வந்தா எவன் கூட போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி விர்ஜினிட்டி டெஸ்ட் பண்றா. அதுல நம்ம ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருது. அதாவது அவ விர்ஜினிட்டி இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கண்ணா பண்ண நம்ம ஹீரோயின் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம எனக்கே தெரியலமா என்னாச்சுன்னு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சிடறா. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயின் அவருடைய அண்ணகாரங்கிட்ட நீ பண்ண வேலையால நான் பிரெக்னன்ட் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் கொஞ்ச நாள் ஷாக் ஆயிட்டு ஓகே இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி அவன் சாதாரணமா விட்டுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா இவருடைய தாத்தாவை பாக்கிறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போறா. நம்ம ஹீரோயின் ஏற்கனவே அந்த ஆத்தங்காலையில பார்த்த அதே மாதிரியான ஒரு கருப்பான இல்யூஷன் ஒரு உருவம் நம்ம ஹீரோயின் நோக்கி வருது. அதை பார்த்த உடனே பயந்து ஓடி போயிட்டு அவங்க தாத்தாவை கிட்ட உட்காந்துடுறா. அந்த இடத்துக்கும் விடாம அந்த உருவம் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு அசரடி மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுது. என்னன்னா உங்க தாத்தா ஏன் இப்படி நோய்வாய்ப்பட்டு எழுந்துக்க கூட நாதி இல்லாம உட்காந்துருக்கான் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குது. அதுக்கப்புறமா தான் ஒரு கதையும் சொல்லுது. உங்க தாத்தங்கார இந்த செக் ஃபேஸ்ல உங்களுடைய பாட்டி உருவம் வந்துச்சு. அதை மறைச்சு வச்சு உன் பாட்டியை காப்பாத்துறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணா. அதனாலதான் உங்க தாத்தங்கார நிக்க கூட நாதி இல்லாம உட்காரவும் முடியாம எங்கேயும் போகவும் முடியாம இப்படி அவஸ்தப்பட்டுக்கிட்டு நடப்படமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ பண்ண தப்புக்கும் இதே மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் தான் உனக்கும் கிடைக்கும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கையும் கொடுத்துட்டு அது அங்கிருந்து போயிடுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கவே முழிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல அடுத்த நாள் இந்த தவாய் ஒரு உருவத்தை செஞ்சு அந்த குழி கிட்ட கொண்டு வரா. ஊர் மக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. அது யாரோட உருவம் இன்னைக்கு யார பலி கொடுக்க போறோம் அப்படின்னு எல்லாருமே அப்படியே கியூரியாசிட்டியில பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதை ஓபன் பண்றான். பார்த்தா நம்ம ஹீரோயினை கட்டிக்க போற அந்த மாப்பிள்ளையோட உருவம் தான் வந்திருக்கு. பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறான். நம்ம ஹீரோயினோட அப்பா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாரு. என்னன்னா யார் யாருல ஃபேஸ் தான் வருதோ அவங்கள படுக்க வச்சு ஒரே போட போட்டு அவங்கள காலி பண்ணி அந்த குழிக்கு காவு கொடுக்குற வேலையை பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அவங்க மருமகனையும் அந்த கட்டை மேல வச்சு தலையை ஒரே வெட்டா வெட்டி அவனாகவே பலி கொடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது தவாய் நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு அவ அப்படியே மௌனமா பாத்துட்டு போயிடுறா. அடுத்த நாள் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. சரின்னு இவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அந்த குழி கிட்ட போயிட்டு பூஜை பண்ணி அவனுக்கு ஒரு மந்திரத்தை போட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணனை கூட்டிக்கிட்டு அந்த குழிக்குள்ள போறாரு. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நியூடா அந்த குழிக்குள்ள இறக்கி விட்டுட்டு அவர் ஏதோ பூஜை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இல்யூஷன் இந்த இடத்துல வருது. என்னன்னா ஹீரோயினோட அண்ணன் எப்படி சாக போறான் அப்படிங்கறது இப்ப நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. உடனே இந்த இடத்துல காட்டுறாங்க அந்த குழி நம்ம ஹீரோயினோட அண்ணனை உள்ளே இழுத்து போட்டு அப்படியே ரத்த கவு அங்கே வாங்கிடுது. நம்ம ஹீரோயினோட அப்பா அதை பார்த்து பயந்து போயிட்டு அந்த சங்க எடுத்து ஊதி ஊர் மக்கள் எல்லாரையுமே கூப்பிடுறாரு. இப்போ தவாயும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனை போட்டு மிதி மிதினு மிதிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் பண்ண தப்பாலதான் இப்ப எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தப்பு பண்ண உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிக்கிறாங்க. அப்போதான் தவாய் சொல்றான் நான் ஒரு ஜெக்வே செஞ்சு வச்சேன் அது காணாம போயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு தோணுன ஒரு உருவத்தை தான் நான் செஞ்சேன். ஆனா அந்த குழி அது எடுத்துக்கல இதனாலதான் இவ்வளவு அசம்பாவிதமும் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டுமே மன்னிப்பு கேட்கறான். ஆனா அவன் பண்ண தப்புக்கு அவனே பலி கொடுத்து இந்த குழிக்கு நம்ம காணிக்க செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே அந்த தவாயை கட்டி வச்சிடறாங்க. பட் அந்த குழி நம்ம தவாயை எதுவுமே பண்ணல. உடனே நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து அவளுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த தவாய் கிட்ட சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து போயிடலாம் இல்லைனா உன்னை அடிச்சே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவாயையும் கூட்டிக்கிட்டு அந்த காட்டு வழியா நடந்து வேற ஒரு ஊருக்கு போறதுக்கு எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. போற வழியில ஹீரோயின் அந்த ஜக்ஃபேஸ் அதாவது இவளுடைய குழந்தை உருவம் வந்த அந்த ஜக்ஃபேஸை தூக்கி
போட்டு உடைச்சிடறா. இப்படியா இவங்க தப்பிச்சு போகும்போது தெரியாதனமா அவங்க அப்பாவோட சொந்தக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இவங்க அப்பங்காரனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரையுமே திரும்பவும் அந்த ஊருக்கே கூட்டிட்டு போயிட்டு கட்டி வச்சு வெளு வெளு வெளுத்துறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் கன்சீவா இருக்கா, ஆனா இவங்க அடிச்ச அடியில, அதாவது இவங்க அப்பா அடிச்ச அடியில நம்ம ஹீரோயினுக்கு அங்கவே அபாஷன் ஆயிடுது. உடனே அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே பார்த்து பயந்து போயிடுறாங்க. எப்படி பிரெக்னன்ட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவாய் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பான், அவனை புடிச்சு கொன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாகடிக்கிறதுக்காக போறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அங்கதான் தடுத்து ஒரு பெரிய விஷயத்தையே சொல்றா. என்னன்னு பாத்தீங்கன்னா, உன் புள்ள, அதாவது என் அண்ணங்காரன் தான் இப்ப நடந்த எல்லாத்துக்குமே காரணம், அவன் தான் என் கூட உறவு வச்சுக்கிட்டு நான் இப்படி பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு காரணம், அவனை தான் நீங்க கொண்டு இருக்கணும் நியாயப்படி பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் நம்ம ஹீரோயினோட அப்பா அதை நம்பாம இந்த தவாய் தான் முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் காரணமா இருப்பான், அது எப்படி அண்ணங்காரன் இந்த வேலையை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவாயை அடிச்சு கொள்றதுக்காக போறான். ஆனா தவாய் சொல்றத கேட்ட உடனே இவனாலையும் நம்ப முடியல. பார்த்தா தவாய் ஒரு அப்பாவியா இருக்கான். சரின்னு நம்ம ஹீரோயினையும் அந்த தவாயையும் அந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஒளிச்சு வச்ச அவளுடைய அந்த ஜக்ஃபேஸ் உருவத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த குழி காவு கேட்கறது நம்ம ஹீரோயினை தான் அப்படிங்கறது அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. சரி, அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை பலி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே முடிவுக்கு வந்துடுறாங்க. இவங்க அப்பா அந்த தவாயை அடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்துல திரும்பவும் அவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த குழியில இருந்து வந்த உருவம் அவங்க அப்பாவை, அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பாவை அங்கவே அடிச்சு கொன்னுடுது. இப்ப தவாய் மட்டும் தான் இருக்கான், அவன் அந்த சங்கு எடுத்து ஊதுறான். ஊர் மக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா பாக்குறாங்க, அப்படியே அங்கவே கதறி அழுகுறாங்க. இந்த தவாய் தான் எல்லாத்துக்குமே காரணம், இவனை ஃபர்ஸ்ட் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கொள்றதுக்கு போறாங்க. உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து, இவன் காரணம் கிடையாது, உன் பையன் தான், அதாவது என் அண்ணங்காரன் தான் நடந்த எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஜக்ஃபேஸ்ல உன்னுடைய உருவம் வந்துச்சு, ஒன்னு அடிச்சு கொன்னாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோயினை அங்கவே கட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட அடிக்கடி பேசுற அந்த கருப்பு உருவமும் இவங்க தாத்தாவும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை அங்க இருந்து தப்பிச்சு போக சொல்லி கேட்டுக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, இது வரைக்கும் என்னால நடந்த எல்லா அசம்பவங்களுக்கும் நான் தான் காரணம், அதை நான் தான் வந்து சரி பண்ணணும், நான் செத்தாதான் இதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்கும், நான் சாகலனா இந்த குழி ஊர் மக்கள் எல்லாருமே பலி கேட்டுக்கிட்டு தான் இருக்கும், நான் செத்தாதான் இதுக்கு தீர்வு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப இதையே அந்த கருப்பு உருவத்துக்கிட்டையும் அந்த தாத்தா கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, இதுக்கப்புறம் சொல்லி எந்த வேலையும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவமும் தாத்தாவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிடுது. இப்ப ஹீரோயின் அந்த தவாய் ரெண்டு பேர் தான் அந்த இடத்துல இருக்காங்க. விடியுது, ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை அங்கவே அந்த கட்டையில படுக்க வச்சு கழுத்தறுத்து அந்த ரத்தத்தை அந்த குழிக்குள்ள தெரிக்க வர்றாங்க. இப்போ அந்த குழியோட கோபம் எல்லாமே தனிஞ்ச மாதிரி காட்டி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தவாய் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயினோட அந்த ஜக்ஃபேஸ் உருவம் இருக்கும் அதை எடுத்துட்டு போய் வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு கேண்டில் ஏத்துட்டு அங்கவே நிம்மதியா அப்படியே உட்காடுறான். இப்ப நடந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நம்ம ஹீரோயினும் அவங்க அண்ணங்காரனும் பண்ண அந்த தப்பால ஒரு குழந்தை வந்திருக்கும். இதனாலதான் அந்த குழி, அவங்க அண்ணங்காரன், அந்த குழந்தை, நம்ம ஹீரோயின் அப்படின்னு எல்லாரையுமே, தப்புல ஈடுபட்ட எல்லாரையுமே அழிச்சு ஒரு வழி பண்ணிடுது. அது மட்டும் இல்லாம இந்த குழி தான் அந்த குழந்தையை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தவாய்க்கு ஒரு உருவத்தை அது கொடுத்துருக்கும். ஆனா தெரியாதனமா நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த குழந்தைய கொண்டுட்டு இருப்பாரு. ஸோ அதனாலதான் நான் கொல்ல வேண்டிய குழந்தைய நீ எப்படா கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவையும் அந்த குழி போட்டு தள்ளிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா